ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். கோயிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பது குறித்து இன்னைக்கும் பலருக்கும் குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க. சில செயல்களை நாம் செய்யும் போது கோயிலுக்கு சென்று வந்த பலனை முற்றிலுமாக இழந்துருவோம். நம்முடன் வீட்டிற்கு வந்த தெய்வம் வெளியேறிவிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கோயிலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வரும் பொருட்களை பிறருக்கு ஒருபோதும் கொடுக்க கூடாதுங்க. அப்படி மீறி கொடுக்கும் போது நம்முடன் வீட்டுக்கு வந்த தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் என்கிறது சாஸ்திரங்க. கோயிலுக்கு சென்று வரும்போது நம் மீது நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி காணப்படும். எனவே கோயிலில் இருந்து வந்தவுடன் கை கால்களை சுத்தம் செய்யவோ குளிக்கவோ கூடாதுங்க. சிலர் வெளியூருக்கு பயணம் செய்து கோயிலில் தரிசனம் பண்ணியிருப்பாங்க, எனவே வீட்டிற்கு வந்ததும் குளிப்பாங்க. ஆனா கோயிலுக்கு சென்று திரும்பிய பிறகு எப்போதும் குளிப்பதை தவிர்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, நாம் கோயிலில் இருந்து கொண்டு வந்த நல்ல ஆற்றல் நம்மிடம் தங்காமல் போக வாய்ப்பிருக்கு. கோவிலுக்கு சென்று வந்தவுடன் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னா, கோயிலில் பிரசாதமாக பெற்ற குங்குமம், விபூதி, மஞ்சள், மாலை, பூ ஆகியவற்றை வீட்டில் கொண்டு வந்து எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் ஒரு தட்டில் மரியாதையாக வைக்கணும். கோயிலில் இருந்து கொண்டு வரும் மாலை, பூ ஆகியவற்றை யார் காலிலும் விழாதவாறு பத்திரமாக வைக்கணுங்க. அப்படி வச்சு காய்ந்ததும் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம், அல்லது செடி கொடிகளில் போடலாம். கோயிலில் நமக்கு பிரசாதமாக கொடுக்கும் பொருட்களை பிறருக்கு கொடுக்க கூடாதுங்க. கோயிலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வரும் மஞ்சள், குங்குமம், விபூதி ஆகியவற்றை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எலுமிச்சம்பழம், பூ, மாலை ஆகிய பொருட்களை கோயிலில் நமக்கு பிரசாதமாக கொடுத்தா பிறருக்கு அதை ஒருபோதும் கொடுக்க கூடாதுங்க. அப்படி நாம் கொடுக்கும் போது தெய்வ ஆற்றல் நம்மிடம் இருந்து நீங்கிரும். அதே மாதிரி கோயிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாதுங்க. அவசகுணமான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை திட்டுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும். பொதுவாக நாம் கோயிலுக்கு சென்றால் அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றல் நம் மீது வந்து தங்குங்க. வீட்டிற்கு வந்து இது மாதிரியான எதிர்மறை காரியங்களில் ஈடுபடும் போது நாம் சொல்லும் அவசகுண வார்த்தைகள் நமக்கே பலித்து துன்பத்தை ஏற்படுத்தும். காலையில் கோயிலுக்கு சென்று திரும்பினால் அன்றைய தினம் மாலையில் முடிவெட்டுவது, சவரம் செய்வது, அழகுபடுத்தும் விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது போன்றவற்றை நிச்சயம் செய்யக்கூடாதுங்க. கோயிலுக்கு சென்று திரும்பிய பிறகும் ஆன்மீக பயணங்களை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடனேயும் துக்க நிகழ்வுகளுக்கும் தீட்டு வீடுகளுக்கும் செல்வதை தவிர்க்கணுங்க. நம்முடைய துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைப்பதற்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் கோயிலுக்கு சென்று திரும்பிய பிறகு வீட்டில் சில காரியங்களை தவறுதலாக செய்வதன் மூலம் மேலும் நாம் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோங்க. அதனால் இனிமேல் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் கவனமாக இருங்க. இறைவனின் அருளை முழுமையாக பெறுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.